கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் ஏசியில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட் ஏசியில் உள்ளே வந்திருக்கேன். இப்போ தான் நான் ட்ராவல் பண்ண பொழுது வந்து அன்ரிசர்வ்டு தான். பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஃபஸ்ட் ஏசியை வந்து சுற்றி சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பாருங்கள், வண்டி பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஏசி வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஃபஸ்ட் ஏசியில் 2000+ சொல்லியிருந்தானுங்க. அவ்வளோ ரேட்டு கொடுத்து போகிறதுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒர்த்து மாதிரி எனக்கு தெரில. எல்லாம் ஏசி கொஞ்சம் சுமார் தானே இதுவும் இருக்குது. ஸோ வந்து ஒருத்தனா அந்தளவுக்கு இல்லைங்க, சாதாரணமாக தான் இருக்கும். நீங்கள் 3rd AC ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ட்ரெயினை நம்ம சுற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து ஏசிங்க, ஃபஸ்ட் ஏசி. இப்படியே நம்ம திரும்பணும் அப்படின்னா நம்மளோட அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். ஸோ கைஸ் பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வேறு மாதிரி இருக்குங்க. ஸோ இதாங்க நம்ம உட்கார போகிற சீட்டு. ஏன்னா என்னோடய பேக் இருக்குது. என் பேக் தெரியுதா இல்லையானா எனக்கு தெரியல. இப்போ ஃப்ளாஷ் ஆன் பண்ணால் தான் வந்து போகிற ஃப்ளாஷ் லைட். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் என்னோடய பேக் இருக்குது. என் பேக் தெளிவாக தெரியாது. கேமரா கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம போகிறோம். இதுதான் நம்ம சீட்டு. இங்கே உட்காந்து ஜன்னல் ஓரமாக அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டேன். சூப்பராக ட்ராவல் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்லேயே நல்லா இருக்குங்க. 1, 2, 3 பிளக் பாயிண்ட்டு, சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க, ஃபேன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்கள் CS சொல்லிட்டு அது சுவிட்ச் ஆன் ஆகிருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த புல் பண்ணுறது போல நல்லாயிருக்கு. ஓகே, அன்ரிசர்வில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர கோச்சஸ் எல்லாத்துலேயுமே இந்த பெட்டு கொடுக்குறாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பெட்டு இருக்காது, ஆனால் இப்போ வந்து நிறையா பெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு மாதிரி இருக்குங்க, பெட்டெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குது. அதே மேலே படுத்துக்கலாம் ஜம்மு நேரி. பாய் பாய். தேரி காத்தோட தேன தெளிச்சாலே தேனாக என் நெஞ்ச கொட்டி புட்ட தேங்காய் நாராக நெஞ்ச உரிச்சாலே உள்ளார என்ன காட்டி விட்டா ஏகனா முகனா பார்க்காம கௌத பாடி எடக்கே கேட்காம ரெக்க கட்டி பிறந்தேன்.